Hi everyone, welcome to my channel. நம்ம இந்த வீடியோவில் ஒரு சி ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம். என்ன ப்ரோக்ராம்னா, சி ப்ரோக்ராம் டு செக் வெதர் ஏ நம்பர் இஸ் டிவிசிபிள் பை 3 ஆர் நாட். ஒரு நம்பர் மூணால் டிவைட் ஆகுமா ஆகாதா, அந்த ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம். மூணுன்னு மட்டும் கிடையாது, உங்களுக்கு கொஷினில் என்ன நம்பர் கேட்டாங்களோ நீங்கள் அந்த நம்பர் எடுத்துக்கோங்க. பட் லாஜிக் சேம் தான். உங்களுக்கு டிவைசிபிள் பை 5 கேட்கலாம், டிவைசிபிள் பை 8 கேட்கலாம். நான் இந்த ப்ரோக்ராமில் நான் டிவைசிபிள் பை 3ன்றதை நான் உங்களுக்கு வச்சு போட்டு காட்ட போகிறேன். ஃபஸ்ட் இந்த டிவைசிபிள்னா என்னன்றது நமக்கு வந்து தெரியணும். நான் அது ஃபஸ்ட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நம்ம ப்ரோக்ராம் பக்கம் வரலாம். ஓகே, இப்போ டிவைசிபிள் கான்செப்ட் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நான் ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு 6 எடுத்துக்கிறேன். 6 வந்து டிவைசிபிள் பை 3யா அப்படின்னு செக் பண்ணால் என்ன தெரியுமா பண்ணணும்? 3யால் நம்ம டிவைட் பண்ணணும். 3 டேபிளில் 3 2s 6 வரும். எனக்கு வந்து ரிமைண்டர் என்ன கிடைக்கும்? 0 கிடைக்கும். எனக்கு ரிமைண்டர் 0 கிடச்சிதுன்னா அந்த நம்பர் 3யால் டிவைட் ஆகுதுன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், நான் இன்னொரு எக்ஸாம்பிள் எடுக்கிறேன். நான் வந்து 5 எடுக்கிறேன். 3 டேபிளில் போங்க. 3 1s 3, ரிமைண்டர் என்ன? 2. ஸோ நம்ம கிளியர்லி நம்ம வந்து சொல்லிடலாம், 5 வந்து நாட் டிவைசிபிள் பை 3. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன். நான் 9 எடுத்துக்கிறேன். இப்போ நான் 3யால் டிவைட் பண்ணுறேன். 3 3s எனக்கு என்ன கிடைக்கும்? 9 கிடைக்கும். ரிமைண்டர் என்னது? 0. அப்போ என்ன சொல்லலாம்? 9 இஸ் டிவைசிபிள் பை 3. இதுதான் லாஜிக். என்ன லாஜிக்கு? இந்த 6 9 இந்த 5லாம் என்னது? ஒரு நம்பர். ஒரு நம்பர் 3ஆல் நம்ம டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணும்போது எனக்கு வந்து ரிமைண்டர் வந்து 0 வந்துச்சுன்னா அது வந்து டிவைசிபிள் பை 3. இது எப்படி நம்ம லாஜிக் நம்ம ப்ரோக்ராமிங்கில் எழுதுவோம்? நம்பரை நம்ம என்னன்னு எடுத்துப்போம். இந்த ரிமைண்டர் ஸ்டஃப்லாம் வருது பார்த்தீங்களா, அதனால் நம்ம மாடுலஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம். மாடுலஸ் தான் ரிமைண்டர். n மாடுலஸ் 3 = 0 இப்படி வந்துச்சுன்னா எனக்கு வந்து டிவைசிபிள். என்னென்னா என்ன? நம்பர். 3 ஏன் யூஸ் பண்ணுறோம்? நம்ம 3க்கு தான் டிவைசிபிளாக நம்ம செக் பண்ண போகிறோம். மாடுலஸ் ஏன் யூஸ் பண்ணுறோம்? பிகாஸ் ரிமைண்டர் வச்சு நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். அதாவது நம்ம நம்பரை 3ஆல் டிவைட் பண்ணி ரிமைண்டர் 0 வந்துச்சுன்னா எனக்கு வந்து டிவைசிபிள் பை 3, அப்படி இல்லைனா நாட் டிவைசிபிள் பை 3. இதுதான் வந்து சிம்பிள் லாஜிக். வாங்க இப்போ நம்ம ப்ரோக்ராம் பக்கம் போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஷ் இன்க்ளூட் stdio.h. ஏன் நம்ம அது கொடுக்குறோம்? பிகாஸ் நம்ம printf, scanf இந்த மாதிரி ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். அடுத்து மெயின் ஃபங்க்ஷன், அங்கேருந்து தான் சி ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கும். நமக்கு ஒரு நம்பர் தேவை. அந்த நம்பர் நான் இன்டீஜர் டைப்பில் எடுத்துக்கிறேன். இன்ட் என். printf ஆஃப் என்டர் நம்பர்னு நான் மானிட்டரில் வர மாதிரி நான் ஒரு கமாண்ட் எழுத போகிறேன். என்டர் நம்பர். ஓகே, நம்ம எப்படி அவங்களுக்கு நம்பர் கொடுப்போம்? பை யூஸிங் இன்புட் ஃபங்க்ஷன். நம்மகிட்ட இருக்க இன்புட் ஃபங்க்ஷன் வந்து scanf. scanf ஆஃப் percent d. ஏன் percent d? பிகாஸ் இட் இஸ் ஏ இன்டீஜர் வேல்யூ. ஆம்பர்சன்ட் என், என்ன்றதுல வந்து அந்த வேல்யூ வந்து ஸ்டோர் ஆகிடும். ஓகே, இப்போ தான் நம்மளுடைய கம்பேரிஷன். இஃப் அந்த நம்பர் மாடுலஸ் ஆஃப் 3, ஏன் 3? பிகாஸ் இங்கே டிவிசிபிள் பை 3 தான் எனக்கு ப்ரோக்ராமில் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு 5 கேட்டிருந்தா இந்த இடத்துல நீங்கள் 5 போடணும். உங்களுக்கு 6 கேட்டிருந்தா இந்த இடத்துல 6 போடணும். பட் லாஜிக் மஸ்ட் பி சேம். இஸ் ஈக்குவல் டு 0 இருந்துச்சுன்னா எனக்கு வந்து என்னது? printf ஆஃப் டிவிசிபிள் அப்படின்னு நான் ஜஸ்ட் எழுதிக்கிறேன். டிவைசிபிள் அந்த நம்பர் வந்து 3ஆல் டிவைசிபிள் ஆகுது. அப்படி இல்லைனான்றதுக்கு நம்ம ப்ரோக்ராமிங்கில் என்ன சொல்லுவோம்? எல்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். எல்ஸ் printf ஆஃப் நாட் டிவிசிபிள், அந்த நம்பர் 3ஆல் டிவைட் ஆகலை. டிவைசிபிள் டிவைட் ஆகுதுன்னா உங்களுக்கு ரிமைண்டர் 0 வரணும். அதுதான் டிவைசிபிளோட மீனிங். ஓகே, இதுதான் வந்து சிம்பிள் சி ப்ரோக்ராம். நான் ஒன் மோர் டைம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து ப்ரீடிஃபைன்ட் எடர் ஃபைல். நீங்கள் வந்து இது கண்டிப்பாக கொடுக்கணும். மெயின் ஃபங்க்ஷன், ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் எக்ஸிக்யூஷன். எனக்கு ஒரு நம்பர் தேவை, அந்த நம்பரை நான் என்னன்னு எடுத்துக்கிறேன். அது வந்து இன்டீஜர் டைப்பில் இருக்குது. என்டர் நம்பர்னு ஒரு கமாண்ட் கேட்குற மாதிரி நான் ஒரு கோடிங் எழுதியிருக்கேன். அதுக்கடுத்து நான் ஸ்கேன் ஆஃப் வச்சு கொடுக்குறேன். இதுதான் வந்து லாஜிக். அந்த நம்பர் வந்து 3ஆல் டிவைட் பண்ணி ரிமைண்டர் 0 வந்துச்சுன்னா எனக்கு வந்து அந்த நம்பர் வந்து டிவிசிபிள் பை 3, அப்படி இல்லைன்னா நாட் டிவிசிபிள் பை 3. ஓகே, இப்போ நான் உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ தட் உங்களுக்கு இன்னும் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். என்னுடைய சி சோர்ஸ் ஃபைல் கம்பைல் ஆகுது. ஓகே, நோ எரர்ஸ். நம்பர் வந்து கேட்குறாங்க, நான் வந்து 6 நான் வந்து எடுத்துக்கிறேன். 6 இஸ் டிவைசிபிள் பை 3. பிகாஸ் 6 நீங்கள் 3ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிமைண்டர் 0 கிடைக்கும். நான் ஒன் மோர் நம்பர் உங்களுக்கு நான் அது கான்ட்ராடிக்டாக நான் எடுத்து காட்டுறேன். என்னுடைய சி சோர்ஸ் ஃபைல் வந்து கம்பைல் ஆகுது. என்டர் நம்பர் கேட்குறாங்க, நான் வந்து ஒரு 7ன்றதை நான் வந்து கொடுக்குறேன். 7 வந்து நாட் டிவைசிபிள், ஏன்னா எனக்கு வந்து ரிமைண்டர் 0 அது வராது 3ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா. ஓகே, இதுதான் வந்து சிம்பிள் ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம் சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.